20 இயர்ஸ் மேம். ஸோ 20 இயர்ஸ் அந்த ஃபோட்டோவோட போட்டிருந்தீங்க சோசியல் மீடியாவில். ஸோ எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த 20 இயர்ஸ் ஜேர்னி எப்படி இருந்தது? அண்ட் ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி ஃபியர்லெஸ் கேர்ள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ எப்படி இருந்தது உங்களுக்கு? சூப்பர்பாக இருக்குது. அண்ட் திஸ் இயர் ஹஸ் பின் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா கரெக்டாக இந்த எண்ட் ஆஃப் தி இயர் இட்ஸ் ஃபினிஷிங் வித் அ பேங்க். எனக்கு இந்த எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் இந்த படம் எப்படியாவது வெளியில் வரணும். அண்ட் அஃப்கோர்ஸ் பேண்டமிக் நிறைய எல்லாருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஸோ எனக்கு இது கண்டிப்பாக வரணும் பிகாஸ் இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் மீ. அண்ட் ஒரு லெட்ஸ் ஃபினிஷ் த நியூ இயர் வித் அ பேங்க்னு நான் சரவணன் சார்கிட்டே சொன்னேன். பிகாஸ் இட்ஸ் கமிங் கரெக்ட்லி அட் தட் டைம். ஒரு ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு ஜாயஸ் டைமில் வருது. அண்ட் ஐம் ஃபீலிங் வெரி வெரி கிரேட்ஃபுல். ஏன்னா எனக்கு நீங்கள் சொல்கிறீங்க சில சமயம் சொன்னால் தான் எனக்கே தெரியுது 20 இயர்ஸ். ஐ ஜஸ்ட் ஃபீல் சினிமா ஹஸ் பின் பார்ட் ஆஃப் மை லைஃப். எனக்கு என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, இப்போ நான் இந்த படம் பண்ணுறேன்ல, ஒரு பிஎஸ் பண்ண, ஒரு எந்த புதுசாக ஒரு படம் பண்ணால் அது எப்போவுமே நான் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் போகும்போது ஒரு நியூ கமராக தான் போவேன். பிகாஸ் இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஐ திங்க் இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த ஜாபில் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இது ஒரு ஸ்டாக்னன்ட், ஒரு மொனாட்டனியே எனக்கு தெரியல. எவ்ரி திங் ஃபீல்ஸ் நியூ. ஸோ அந்த சேலஞ்ச்னால டெய்லி ஒரு நியூ டே மாதிரி தான் இருக்குது, ஒரு நியூ ஃபில்ம் மாதிரி தான் இருக்குது. புது பேருங்க, புது டைரக்டர்ஸ். ஸோ ஐ எம் எக்ஸைட்டட். 20 இயர்ஸ் அப்படி போன மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மச் மோர் குட் ஒர்க். ஸோ ஒன் மோர் க்வெஸ்சன் மேம். இப்போது ஹீரோ ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு டேக்லைன் இருக்கு இல்லையா, லைக் சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்ற மாதிரி. நீங்கள் 20 இயர்ஸ் தான் இருக்கீங்க இண்டஸ்ட்ரியில், அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டேக்லைன் வச்சுக்கணும் அப்படின்னா என்ன வைப்பீங்க? ஆக்சுவலி எனக்கு நிஜமாகவே இது நம்பிக்கையே இல்லை இந்த டேக்லைன்ஸில். ஐ ஃபீல் படம் நல்லா போனோம் அவ்வளோதான் தான் முக்கியம் ஒரு ஆக்டருக்கு. நான் எனக்கு எந்த டேக்லைனும் ஐ டோன்ட் பிலீவ் இன் இட். பட் என்னோட ஃபேன்ஸுக்காக இதை சொல்கிறேன், அவங்க ஒரு டேக்லைன் சவுத் குயின்னு வச்சுருக்காங்க. அவங்க நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அவங்கக்கிட்ட வேண்டாம், பட் அவங்க இன்சிஸ்ட் பண்ணி இது ரொம்ப அந்த மாதிரி ஒரு செல்லமாக வச்சுருக்காங்கன்னா ஐ லெட் தெம் யூஸ் இட். ஸோ ஓகே, சவுத் குயின் சவுத் குயின். இப்போ சில பேர் ஃபேன்ஸ்லாம் மீட் பண்ணும்போது என்ன எஸ்கியூ, ஹே எஸ்கியூ அப்படிதான் கூப்பிடுறாங்க. எனக்கு சில சமயம் புரிய மாட்டேங்குது. பட் ஐம் லைக் ஓகே, அவங்க ஒரு செல்லமாக கொடுத்த பேர், ஐ டேக் இட் வித் அ லாட் ஆஃப் லவ். அவ்வளோதான். ஹாய் மேம்.